மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய மாலை வணக்கம். இந்த ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் ஆன்மீக அறிவியல்லையே கூடுதல் சிறப்பாக கயிறு கட்டுதல்னு பேர். உங்கள் கையை கூட பாருங்களேன், என் கையை கூட பாருங்களேன். நான் வந்து பேஸ்லெட் போட்டிருந்தாலும் கையில் ஒரு சகப்பு கயிறு முந்தி கட்டியிருப்பேன். இப்போது நிறைய ஆலயங்களுக்கு போனால் அம்பாள்கிட்ட படைக்கப்பட்ட கயிறுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் காட்டிலையும் பெரிய பெரிய சாமியார்கள்ட்ட போகிறப்ப அவங்க மந்திரித்து கொடுக்கப்பட்ட கயிறுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இந்த கயிறு கட்டுவதுக்கும் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த கயிறு கட்டுதல் அப்படிங்கிறது முன்னாடி இந்த சேலை துணி கயிறு இதெல்லாம் எப்படி செய்கிறோம், நூற்பதுன்னு பேசுகிறோம். நூற்பதுன்னா ஒன்றோட ஒன்று சேர்த்து பின்னுவதுன்னு அர்த்தம் இல்லையா. அதனால தான் அதுக்கு நூற்பாலைன்னு பேர், அதை தயாரிக்கிற இடத்துக்கு அதுக்கு பேர் கயிறுன்னு பேர். இப்போது ஒரு சாதாரண மரத்தடியில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு கோயில் பூசாரி எடுத்துக்குவோம், நம்ம சாமியார்கள்ட்டெல்லாம் போவேனா, அந்த பூசாரிகிட்ட போகிறப்ப இந்த குழந்தை ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மந்திரிச்சு கயிறு கட்டுங்க சாமின்னு சொன்னோம்னா அவர் ஒன்றும் தேவ மந்திரம் சொல்ல போகிறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய சாமியோடைய பேரை சொல்லி அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தையினுடைய முகம் எவ்வாறாக இருந்திருக்குது எவ்வாறாக வெளியிருக்குதுன்னு பார்த்து ஒன்றை ஒற்றப்படையில் முடிச்சு போடுவார். 7, 11 அப்படின்னு முடிச்சு போட்டு அந்த கயிறை என்ன செய்வார், அந்த சுவாமியினுடைய பாதத்துக்கிட்ட வச்சு, நன்கு கவனிக்கணும், சாமியினுடைய பாதத்தில் வச்சு ஒரு எலும்பு சம்பளமும் அல்லது சிறு உபுதியும் எடுத்து அவருக்கு தலையில் பூசி விட்டுட்டு எலும்பு சம்பளத்தை அவங்க பெற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த கயிறை கட்டுவார். அந்த கயிறை கட்டுறப்ப கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவரோட கையை இப்படி கையை வச்சுட்டு இப்படி மேலே கட்டுவார், ஏன்னா கொஞ்சம் லூசு விடணும்னு சொல்லி. இப்போது இந்த இடத்துல ஆன்மீகமும் அறிவியலும் எவ்வாறாக வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஆன்மீகம் அந்த கயிறாகப்பட்டது என் குழந்தையாக இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி சரியாயிரணும், ஏன்னா என்னுடைய அப்பனுடைய சன்னதி என்னுடைய தாயாருடைய சன்னதி, அம்பாள் சன்னதியாக இருந்தால் அந்த ஐயர் என்ன நினைக்கிறான், அந்த பூசாரி என்னுடைய தாயார் சன்னதிக்கு வந்திருக்கான்னு, ஆண் தெய்வமாக இருந்தால் என்னுடைய அப்பனுக்கு வந்தவனுக்கு இந்த காய்ச்சல் குணமாயிடணும் இந்த நோய் குணமாயிடணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்காக அவன் பிரார்த்தனை பண்ணுறான். கடவுள் எப்போயுமே வந்து தனக்குன்னு பிரார்த்தனை பண்ணுற காட்டிலையும் அடுத்தவனுக்காக பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரம் நடத்தி கொடுத்துருவார். அதனால தான் பஜனை கூட்டு பிரார்த்தனை உண்டு. அந்த மாதிரி அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு அது போக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த கயிறை பகவானுடைய பாதத்தில் வைக்கிறார். அந்த பகவான்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக அந்த கயிறில் நூற்பப்படுகிறது. எப்படி கயிறு சேலையெல்லாம் ஒன்றோட ஒன்றை பின்றமோ அந்த மாதிரி அந்த பகவானுடைய விஷயம் பொழுதும் காலில், ஏன் சார் மேலே போடாமல் காலில் கொடுக்குறான், கும்பிட்டு விழுந்தால் தான் அவனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும், அதனால தான் காலில் விழுன்னு சொன்னது இல்லையா. அந்த மாதிரி இந்த கயிறை கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த அம்பாளுடைய மொத்த, அதனால தான் பீடத்துக்கு கீழே என்ன வைக்கிறோம், சுவாமியினுடைய பீடத்துக்கு நவரத்னங்கள் தங்கம் இல்லையா, நான் நிறைய விஷயங்கள்லாம் அதில் வைக்கிறோம் இல்லையா, அதனுடைய சக்தி ஃபுல்லாக அந்த கயிறில் செலுத்தப்படுது. அந்த சக்தி இவனுக்கு வரும் பொழுது என்ன செய்கிறார், ஏன் பூசாரி தன் கையை வைத்து விடுகிறார், அவர் 24 மணி நேரமும் சுவாமிகிட்டே இருக்கிறப்போ இந்த சக்தியோடைய அவருடைய பிரார்த்தனை சக்தியும் அந்த குழந்தைக்கு சேர்க்கிறது. தன்னம்பிக்கை, தயரம், தைரியம், பயமற்ற வாழ்க்கை, உத்வேகம், விவேகம், உறுதியாக வெற்றியை கொடுக்கிறது. இதுதான் கயிறு கட்டுதல்னு பேர். இது சாதாரண கயிறு, அன்னைக்கு 2 ரூபா, இன்னைக்கு 5 ரூபா, 10 ரூபா வருது, ஆனால் இது அந்த தெய்வ சக்தியை கொடுக்குது. சார் அறிவியல் சார்ந்த விஷயமாக பார்ப்போம். அறிவியல் சார்ந்த விஷயமாக அந்த சிகப்பு கயிறாக இருந்தாலும் கருப்பு கயிறாக இருந்தாலும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது, வண்ணங்கள் தான் வேறு. எப்படி அந்த சுவாமி பாதத்தில் வைக்கிறப்போ மின்னல் இல்லையா, கடுமையான மழை, கடுமையான வெயில், கடுமையான காற்று எல்லாத்துக்கும் கிரகிக்கக்கூடியது. அதனால தான் உங்ககிட்ட உணர்த்துவதற்காக சொல்கிறேன், கடவுள் சிலையை வந்து கல்லில் வடித்தான், ஏன்னா கல்லுக்கு கிரகரிக்கக்கூடிய பவர் உண்டு இல்லையா. ஏன்னா அறிவியல்வாதிகளுக்கு புரிய வைப்பதற்காக என் அன்னையை நான் கல் என்று சொல்லுகிறேன், என் தெய்வத்தை நான் கல் என்று சொல்கிறேன், அறிவியலை புரிய வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அப்போது அது எல்லாத்தையும் கிரகரித்து அதன் மேல் வைக்கக்கூடிய பொருளை ஈட்டுகிறது. எவ்வாறாக ஏற்றுக்கொள்ள முடியும், உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் இருக்குதா, அம்மிக்கல் இருக்குதா, அது 24 மேலே வெளியில் இருக்குதா, சாயங்காலம் அதில் உட்காந்து பாருங்களேன், அந்த சூடு உங்கள் மேலே ஏறுறது நல்லா உணர்றோம் இல்லையா. நம்ம சாதாரண பைக்கு சீட்டில் கூட உட்கார முடியல, அப்போ அந்த இது கடத்தப்படுகிறது நம்ம மேலே இல்லையா. அந்த மாதிரி அந்த சுவாமி பாதத்தில் இருக்கக்கூடிய ஒலி கற்றைகள் இந்த கயிறில் செலுத்தப்படுது. சார் இதுக்கு கம்பி போடலாமே, கம்பி சீக்கிரம் பாஸ் ஆயிரும், இந்த நூற்பாலையில் கயிறு நிறையா பின்னி இருக்கும் பொழுது அதனுடைய விசை சக்தி அதில் இருக்குது. அவன் மணிக்கட்டில் தான் அந்த விஷயமே இருக்குது. மணிக்கட்டில் என்ன சார் பெரிய விஷயம் இருக்குது, நாடி பார்க்குறோமா, அந்த நாடியை வச்சு நீ என்ன சாதம் சாப்பிட்ட, உனக்கு என்ன செய்து, உனக்கு வாந்தி வருதா, நீ பெர்கண்டா இருக்கிறான்னு சொல்கிறாங்களா இல்லையா. அந்த ஜீவ நாடின்னு சொல்லக்கூடிய அந்த நாடி பார்க்குற இடத்துல இருக்கும் பொழுது அதில் முடி போடும் பொழுது இந்த முடியாகப்பட்டது இந்த நாடியை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தூண்டு ஆக விட்டப்பட்டக்கூடியது சிறுமுலையை வந்து செயல்படுத்த சொல்லி அட போயா என்னையா போயா நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கறது.
சரி, இது இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். இடது மணிக்கட்டு இடது பக்கம்தான் ஹார்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹார்ட்டுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும், அப்போ துரிதமாக செயல்படணும்னா ஆங்கிலேயர்கள் வாட்சின்னு ஒரு பொருளை வச்சான் இல்லையா. யாரும் வலது கையில் கட்டுறதில்லை, ஒரு சில பேர் செயலுக்காக கட்டுறாங்க. இந்த இடது கையில் மணிக்கட்டில் இருக்கக்கூடிய வாட்சி எவ்வாறாக வேலை செய்யுதுன்னா, அந்த முள் இயக்குவதற்கு ஒரு காந்த சக்தி இருக்குது. அது நான் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் இப்படி கிளாக்வேஸ் ஆன்டி கிளாக்வேஸ் சுற்றிட்டே இருக்கும். அந்த சக்கரத்தினுடைய ஆற்றல் மெல்லிஷாக இரும்பு வழியாக தூண்டப்பட்டு அந்த செயினோ அந்த லெதரோ உங்கள் மணிக்கட்டை இசைக்கும் பொழுது அது தூண்டப்பட்டு இருதய அடைப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வாட்ச். ஒன்று 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இதை பார்ப்பதால் அதுக்கு வாட்ச் என்று பெயர் வந்தது. அதைத்தான் நம்ம முன்னோர்களும் ஆரியர்களும் செஞ்சாங்க. ஏன் அவங்க வலது கையில் பட்டுன்னா, நல்ல எண்ணமும் நல்ல சுவாசிப்பும் நல்ல காற்றும் போதுமான ஓய்வும் நம்ம பாரம்பரியருக்கும் இந்திரியர்களுக்கும் தமிழருக்கும் உண்டு. அதனால் இதயம் பலகீனப்பட்டு பலமாக தான் இருக்கும். ஆனால் அவனுடைய சுற்றுவற்றம் பழக்க வழக்கம் பார்வையினால தான் அவனுடைய உடல் பாதிக்கப்படும். அதுக்கு இந்த சக்தியாகப்பட்ட இந்த கயிறே போதுமானு சொல்லி தான் வலது கையில் கயிறு கட்டுது, அல்லது இடது கையிலையும் கட்டிக்கலாம். ஆக கயிறு கட்டுவது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த கயிறு கட்டுவதற்காக நான் மந்திரிக்கிறேன் சொல்வது முற்றிலும் தவறு. ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயமாக, ஆன்மீகமே வெல்லும், ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியல் வந்தது. எப்படி வாட்ச் முக்கியம்னு அவன் இரும்புல கொண்டு வந்தானோ, சாதாரண நூல்லே முடியும்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது நம்ம வாரியர்கள், திராவிடர்கள், தமிழர்கள். அந்த தமிழர்களுக்கு துணை நிற்கக்கூடிய தெய்வம் என்னை மட்டுமல்லாமல் உங்களையும் உங்கள் குழந்தையும் வலுப்பெறும் சொல்லி கயிறு கட்டுவது தவறில்லை. அண்டை மாநிலமான கேரளாலாம் எல்லா கோயிலும் கயிறு கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் கிராமத்தில் கொடுத்த கயிறுலாம் இன்றைக்கி மாற்ற து அந்த கயர் 48 நாளைக்கு மேலே மாற்ற அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஒரு மண்டலத்துக்கு தான் அது வேலை செய்யும், அதுக்கப்புறம் கயர் மாற்றிக்கலாம். அதற்காக கை ஃபுல்லாக கயிறு கட்டுவதுங்கிறது அது ஆன்மீக மீறிய செயல்னு சொல்லி எல்லாத்தையும் குற்றமாக பார்க்காம நான் பாரம்பரியத்திலையும் தெய்வ சம்பந்தப்பட்டது இருக்குன்னு உங்களிடம் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.